ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக் பாஸ்தா. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இதை ஈஸியாக செய்யலாம், லஞ்ச் பாக்ஸுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயை ஒன்று சூட் பண்ணியிருக்கேன். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை லேசாக வதக்கி விட்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பாதி அளவுக்கு மட்டும் இந்த வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். பொடியாக நறுக்கின ஒரு பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாடை இல்லாமல் ஒரு 50% மட்டும் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. ஓவர் குக்கை வதக்கக்கூடாது, கிரஞ்சியாக கிடைக்கணும் அந்த வெங்காயம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கட் பண்ணாமல் இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு கிரேவி கிடைக்கும். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து இந்த தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாழை இல்லாமல் மூடி போட்டு குறைவான தீயில் வச்சு நல்லா இதை வேக விட்டு பார்க்கலாம். தக்காளியை பச்சை வாழை இல்லாமல் நல்லா வத்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு தக்காளியை வதக்கி எடுத்தீங்க அப்படின்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதில் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். குறைவான தீயில் வச்சு கைவிடாமல் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை வடை இல்லாமல் இந்த மசாலா பக்காவாக ரெடி ஆகிடும். இப்போ 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நடுவால் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 முட்டையை சேர்க்குறேன். 250 கிராம் பாஸ்தாவுக்கு 2 முட்டையை சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இந்த முட்டைக்கும் இந்த கிரேவிக்கு தகுந்த உப்பு போட்டுட்டு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்து லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த உப்பு மிளகும் எல்லா இடத்துல படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 1 நிமிஷம் கழித்து இந்த முட்டையை பரட்டி விடுங்க. இந்த கிரேவி கூட முட்டையை சேர்த்ததுமே மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி 1 நிமிஷம் வேக விட்ட பிறகு மிக்ஸ் பண்ணுங்கள். முட்டையில் இருக்கிற கவுச்சி வாடை இல்லாமல் இருக்கும். நல்லா கொத்துக்கறி மாதிரி இந்த கிரேவி கூட இந்த முட்டை நல்லா மிக்ஸ் ஆகிடணும். முட்டை தனியாகவும் கிரேவி தனியாகவும் தெரியவே கூடாது. ஏன்னா பாஸ்தா கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் பாஸ்தா ஆட் பண்ணிடலாம். 250 கிராம் பாஸ்தா தண்ணி நல்லா கொதிக்க வச்சு பாஸ்தாவை போட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு பாஸ்தாவை நல்லா வேக வச்சதும் நல்லா வடிகட்டிட்டு திரும்ப ரன்னிங் வாட்டர் விட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி விட்டு எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பாஸ்தாவை இந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் அந்த கிரேவி நல்லா மிக்ஸ் ஆகணும். எப்பயுமே பாஸ்தாவை வேக வச்சு சுடுதண்ணியை நல்லா வடிகட்டிட்டு உடனே எடுத்து சேர்த்திங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். சுடுதண்ணியை வடிகட்டினதுமே ரன்னிங் வாட்டர் விட்டு திரும்பவும் இதை வடிகட்டி எடுத்திங்க அப்படின்னா தான் பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி தனித்தனியாக கிடைக்கும். மிதமான தீயில் வச்சுட்டு 2-3 நிமிஷமாவது பாஸ்தா சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். காரம் உப்பு எல்லாமே இந்த பாஸ்தாவோட நல்லா பிடிச்சி வரணும். லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா குட்டீஸ் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். இப்போ 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலையை சேர்த்து சர்வ் பண்ண வேண்டியதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டி எக் பாஸ்தா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.